ஹாகஸ் இன்னைக்கு நம்ம இந்த மேட்மேக்ஸ் சாகால ஃபியூரியோசா மேட்மேக்ஸ் சாகா மூவி நடந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு மேட்மேக்ஸ் ஃபியூரி ரோடு தான் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்களே, அதுக்கப்புறமா இந்த மேட்மேக்ஸ் சாகால என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்து இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் இன் ஆப்ஷன் பண்ணிவாங்க, அப்போ தான் போற வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த மூவியில நமக்கு ஃபியூரியோசாவோட பேக் ஸ்டோரியும் அதே செகண்ட் 18 இயர்ஸ் அவங்க எப்படி டிமாண்டர்ஸ் மேல பெஞ்சன்ஸா இருந்திருக்காங்க அப்படின்றது நமக்கு காமிச்சிருப்பாங்க. சோ இந்த மூவியோட எண்ட்ல நிறைய போஸ்ட் கிரெடிட் சீன்ஸுமே காமிச்சிருப்பாங்க கூட சொல்லலாம். இதுவரைக்குமே எந்த ஒரு மேட் மேக்ஸ் மூவிலயுமே நமக்கு போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கிற மாதிரி இருக்காது, பட் இந்த மூவில மட்டும் தான் நம்ம கிரெடிட் சீன்ஸ் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த கிரெடிட் சீன்ஸ்ல ஃபியூரியோசா இம்மோர்டன் ஜோவோட வைஃபை காப்பாத்திட்டு போற மாதிரி தான் இருக்கும். சோ அதுல தான் முடிச்சிருப்பாங்க. அதே டைம்ல நமக்கு இதுக்கு முன்னாடி ஃபியூரியோசா நடந்த நிறைய விஷயங்களை மாண்டேஜ் காமிச்சிருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே டைம்ல நமக்கு இது வரைக்கும் நடந்த மேட் மேக்ஸ் யூனிவர்ஸ்ல நடந்த மூவிஸ்லயே இந்த மூவிக்கும் இதுக்கு முன்னாடி வந்த அந்த ஃபியூரியோட இந்த ரெண்டு மூவிக்கும் இருக்கக்கூடிய அந்த டியூரேஷன் ரொம்பவே கம்மி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதே டைம்ல நமக்கு அந்த மாண்டேஜ் எல்லாமே முடியறப்ப கடைசியில நெக்ஸ்ட் கேரக்டர் தான் காமிச்சிருப்பாங்க. அவர் வந்து ஒரு வெஹிக்கல்ல போற மாதிரியுமே அந்த வெஹிக்கல்ல அந்த பபுள் ஹெட் பேர்டோட ஒரு கஸ்டமைசேஷன் பண்ண மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அப்பதான் அவர் அந்த ஸ்டாம்ல மாட்டிக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க நமக்கு அந்த மூவில. சேம் அசீனா தான் நமக்கு இந்த இடத்துல காமிப்பாங்க. இது மூலியமா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல நமக்கு இந்த நெக்ஸ்ட் கேரக்டர் திருப்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம தான் சொல்ல வராங்க. அதுவுமே முக்கியமா நமக்கு இந்த ஃபியூரியோசா கேரக்டர் இருக்காங்களா, இந்த ஃபியூரியோசா கேரக்டர் பத்தி ஜார்ஜ் மில்லரே நிறைய விஷயத்த சொல்லியிருக்காரு. அவர் என்ன மெயினா சொல்லிருக்காரு அப்படின்னா இந்த ஃபியூரியோசாவோட கேரக்டர் இதுக்கு அப்புறமா நிக்கோலஸ் ஹால்ட்டோட கேரக்டர் மாதிரியே தான் இந்த கேரக்டர் இருக்கும் அப்படின்ற விஷயத்தையுமே அவர் அஃபிஷியலா சொல்லியிருக்காரு. அதே டைம் நான் இன்னும் நிறைய விஷயத்த இந்த வேஸ்ட் லேண்ட்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் சொல்லிட்டு பாக்குறேன். சோ அதுல முக்கியமான ஒரு விஷயம் நெக்ஸோட பேக் ஸ்டோரி. ஏன்னா இது வரைக்குமே எந்த ஒரு இடத்துலயுமே நெக்ஸோட பேக் ஸ்டோரி நமக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் அவர் வந்து ஒரு யங் கார் பாயா தான் நமக்கு லாஸ்ட் மூவில ஃபியூரியோஸ்ல காமிச்சிருப்பாங்களே தவிர அவருக்கான ஒரு ப்ரீக்வல் ஸ்டோரியை நமக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க. சோ அந்த ப்ரீக்வல் ஸ்டோரியை இதுக்கப்புறம் வரக்கூடிய மூவிஸ்ல நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்ற விஷயமே நமக்கு தெரிய வந்திருக்கு. அதே டைம்ல இந்த எண்டிங்கை வச்சு நமக்கு ஜார்ஜ் மில்லர் இன்னொரு விஷயத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. என்னன்னா இந்த ஃபியூரி ரோடு இருக்குல்ல, இந்த ஃபியூரி ரோடுக்கான இன்னொரு ப்ரீக்வலுக்கான ஸ்கிரிப்டுமே நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அந்த ப்ரீக்வல் ஸ்கிரிப்ட்ல நம்ம திருப்பி அந்த நெக்ஸ்ட் கேரக்டரை கொண்டு வரலாம். அதே டைம் இந்த வேஸ்ட் லேண்ட பத்தியான டோட்டல் ஸ்டோரியுமே போக 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 முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஷார்ட் ஷார்ட்டா நடக்குதோ அது எல்லா டிசாஸ்டரான விஷயங்களுமே நீங்க இதுக்கப்புறமா மேக்ஸ் ஆகால எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயமே நமக்கு தெரிய வந்திருக்கு. அதே டைம் இந்த ஃபியூரியோசா கேரக்டர் நம்ம ஃபியூச்சர்ல திருப்பி இந்த நெக்ஸ்ட் கேரக்டரை மீட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிய வந்திருக்கு. ஏன்னா அந்த நெக்ஸ்ட் கேரக்டரை நமக்கு ஃபியூரி ரோட்ல இறந்து போன மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் ஆனா அந்த கேரக்டர் இன்னும் இறந்து போகல, திருப்பி அந்த கேரக்டர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்கு இந்த படத்தோட டைரக்டரே அஃபிஷியலா சொல்லியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஈவன் இந்த படத்தோட எண்டிங்ல நமக்கு லைக் அந்த வெஹிக்கல் அவர் ஓட்டிட்டு போற மாதிரி, அதாவது அந்த இடத்துல அந்த பேர்ட் பபுள் ஹெட் இருக்கிற மாதிரியுமே காமிச்சிருப்பாங்களே, சோ அந்த ஒரு சீனை நமக்கு இதுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த மூவில கிளியராகவே காமிப்பாங்க அப்படின்றது தெரிய வந்துட்டு. ஸோ அவர் எப்படி அந்த வெஹிக்கலை வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் மேட்மேக்ஸ் ஆக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிய வந்துருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல நான் ஜஸ்ட் அந்த எண்டிங்கை வச்சு இதுக்கு அப்புறமா மேட்மேக்ஸ் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். இது ஒரு ஷார்ட்டான டிஸ்கிரைப் வீடியோ மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்து இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் இன் ஆப்ஷன் பண்ணுவாங்க, அதான் போற வீடியோ உங்களுக்கு க்ளியரா பார்க்க முடியும். நான் இன்னொரு சூப்பரான வீடியோல மீட் பண்றேன். அண்டில் தென், பை ஃப்ரம் பிரணவ் பிரைம் டைம்.